இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்கள் யாவருக்கும் ஜோசன் ஜெனரேஷன் அசம்பிளியின் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுதும் எங்களுடைய சபை போதகர் ரெவரன் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் தேவ செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள் அந்த செய்தியை நீங்கள் கேட்டு பயனடைந்து எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் என்னை காணும்படிக்காக தேவன் தந்த இந்த வாய்ப்புக்காக தேவனை நன்றியோடு சோத்திருக்கிறேன் இந்த நாளினுடைய செய்தி எஸ்தரின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட இந்த செய்திக்கு தலைப்பாக மௌனமாக இராதே மேன்மையை இழக்காதே இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்ட காரியங்கள் இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் என்று சொல்லி ஒரு தனி நபரை குறித்து சொல்லப்படுகிற நீ தட் மீன்ஸ் எஸ்தரை குறித்து முரதகாய் சொல்லுகிறார் வளப்பு மகளிடத்திலே அவர் பேசுகிற வார்த்தை சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில் இருந்து வந்துவிடும் நீ மௌனமாயிருந்தால் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நீ சரிவர பயன்படுத்தாவிடில் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படிக்கு உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே இந்த காலம் ஒரு பொல்லாத காலம் இந்த காலத்தில் தேவன் எதற்காக உன்னை தெரிந்தெடுத்தார் ஏன் தெரிந்தெடுத்தார் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய மேன்மை என்ன கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய பொக்கிஷம் என்ன என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் மிக முக்கியமான ஒரு கருத்து என்னவென்று சொன்னால் எஸ்தர் தன் சிறிய தகப்பினிடத்திலே முரதகாயின் இடத்திலே சொல்லும் பொழுது பதினோராம் ஆசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷனாலும் சரி ஸ்திரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கின்ற ஒரு தவறாத சட்டம் உண்டு இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும் நான் இந்த முப்பது நாள் அளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னேன் முப்பது நாள் ராஜா எஸ் எர் ராணியை அழைக்கவில்லை எஸ்எர் ராஜாவின் இடத்திலே பிரவேசிக்கவில்லை என்கின்ற கருத்து சொல்லப்பட்ட சொல்லப்பட்டவுடனுமே அங்கு நடைபெறுகிற சில சம்பவங்களை அறிந்த மொரதகாய் ஏற்கனவே சில சம்பவங்கள் நடைபெற்றது இந்த இடத்துல ஒரு முப்பது நாள் கேப் உண்டாகுகின்றது ராஜாவுக்கும் எஸ் எர் ராணிக்கும் தொடர்பில்லாத ஒரு சூழ்நிலை உண்டாக்குகின்றது இந்த சரித்திர பகுதியில் வேதத்தை குறித்து ஜபத்தை குறித்து தேவனை குறித்ததான வார்த்தைகள் காணப்படவில்லை என்றாலும் நான்கு பதினாறில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால் எந்த ஒரு வசனமானது உபவாசம் என்றால் யாருக்காக உபவாசம் பண்ணுகிறார்கள் எதற்காக உபவாசிக்கிறார்கள் உபவாசம் பண்ணி என்ன செய்யப் போகிறார்கள் தேவனிடத்தில் மன்றாடி தான் ஆக வேண்டும் என்கின்ற கருத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் மருதகாய் எஸ்தரர் ராஜாவின் இடத்துல அழைக்கப்படவில்லை என்கின்ற அந்த வார்த்தைகளை கேள்விப்படும் பொழுது இதற்கு இடைப்பட்ட பகுதிகளிலே ஏற்படுகின்ற சில சம்பவங்கள் அது யூதர்களுக்கு விரோதமாக செயல்படுகின்ற இந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் முருதகாய் அறிந்தபடியினாலே ஆமான் என்கின்ற அந்த பிரதானிக்கு சரியான மதிப்பு கொடுக்கவில்லை என்கின்ற அந்த வெறுப்புணர்ச்சியை வெளிப்படுத்தி யூத மக்களை அழிக்கிறதுக்கு ஆமான் திட்டம் போட்டு இருக்கிறான் இந்த திட்டம் ஒரு பகுதியில் கொண்டிருக்கிறது தன்னுடைய மகள் ராணி ஆகியும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க முடியாதபடிக்கு ஒரு காலகட்டம் உண்டாகுகின்றது என்கின்ற இந்த கருத்தின் மைய பகுதி என்னவென்றால் ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஒரு விசுவாசிக்கு தொடர்பு இல்லாமல் போகும் பொழுது அதாவது அந்த உபவாசம் செய்து ஜெபிக்காத ஒரு நிலை விசுவாசிகளுக்கு ஏற்படுகிறது இதற்கு நான் ஒப்பிடுகிறேன் ராஜாவின் இடத்துல பிரவேசிக்க முடியாத பேச இயலாத அந்த காலகட்டத்திலே ஒரு சதி திட்டம் பின்னாக செயல்படுகிறது என்கின்றதை கத்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் நாமும் நம்முடைய தேவனிடத்தில் தொடர்பு இல்லாத ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் தேவனோடு கூட ஒரு ஜப ஐக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது ஒரு உபவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் பொழுது மத்தியிலே சாத்தான் உள்ளே நுழைகிறான் என்கின்றதை கத்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் மருதகாய் பாரப்படுகிறதுக்கு காரணம் என்ன அந்த கீழ்ப்படியாத வசதி அந்த நாளிலே நான் பிரபுக்களுக்கு முன்பாக ராஜாக்களுக்கு முன்பாக அந்த விருந்துக்கு வந்து என்னுடைய அழகை நான் காட்ட விருப்பப்படவில்லை என்று அவள் கீழ்படியாமல் போனதன் நிமித்தமாக அங்கு கூடின ராஜாக்களும் மற்ற அரசர்களும் பிரபுக்களும் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ராஜாவாகிய அகாஸ்வருக்கு முன்பாக வரக்கூடாது என்று அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கலும் உத்தமையாகிய வேறொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்று அங்கு கூடி வந்திருந்த பிரபுக்கள் எல்லாரும் பேச ஆரம்பித்தார்கள் அவ்வளவு அழகுள்ளவள் என்று அதன் நிமித்தமாக அந்த இடைப்பட்ட வேலை கீழ்ப்படியாமையின் நிமித்தமும் அவள் வர ராஜாவின் இடத்தில் பிரவேசிக்க மாட்டேன் என்று சொன்னதின் நிமித்தமாக அழைத்த அழைப்புக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக அந்த ராஜ மேன்மையை வசதி இழந்து விட்டாள் காரணம் அங்கு கூடி வந்த பெரியோர் சிறியோர் எல்லாருமே என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் அவளுக்கு கிடைத்திருக்கிற மேன்மையை வேறு ஒரு ஸ்திரீக்கு கொடுக்கலாமே என்று சொன்ன பொழுது எஸ்டர் இடத்துல அன்பு வைத்து தன்னுடைய கிரீடத்தை வைத்து அவளை ராஜாத்தி மாற்றினான் ஆகாஸ்வர ராஜா ஆனால் ஒரு மாத இடைவெளி காணப்படுகிறது என்று சொன்ன உடனே மருதகாய் பதை பதைத்தான் ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஊழியர் என்கின்ற ஸ்தானத்திலே மருதகாயை வைத்து பார்க்கும் பொழுது சரியான ஆலோசனையை அவன் சொல்லுகிறான் கேப் கிடைத்து உனக்கும் ராஜாவுக்கும் தொடர்பில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது நிச்சயமாக இதில் சதி திட்டங்கள் நடைபெறும் ஏற்கனவே நடைபெற்றது நிமித்தம் வஸ்தி தன் ஸ்தானத்தை இழந்துவிட்டால் நீயும் இழந்து விடக்கூடாதே என்கின்றதும் இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் உண்டாகுகின்ற இந்த காலகட்டத்தில் உண்டாகுகின்ற பொல்லாப்பு ஜனங்கள் மத்தியிலே எப்படி தீவி இருக்கிறது என்கின்றதை சுட்டி காட்டி நீயும் உன் குடும்பத்தாலும் அழிவீர்கள் இப்படிப்பட்ட இந்த காலத்துக்கு உதவியாக இருக்கும்படிக்கு தான் உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கிறது யாருக்கு தெரியும் என்று சொல்லுகிறார் என கருமையான கத்தருடைய பிள்ளையே உன்னுடைய வீட்டார் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறவும் உன்னுடைய வீட்டார் விடுதலையை பெறவும் உன்னுடைய வீட்டாருக்கு விரோதமாக எழுப்பப்படுகின்ற போராட்டங்கள் மாய மந்திர தந்திரங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளே பிரவேசியாதபடி இருக்கிறதற்காக ஒருவேளை உன் குடும்பத்தில் உன்னை தெரிந்தெடுத்திருக்கலாமே உன்னுடைய ஜபஜீவிதமும் உன்னை தெரிந்தெடுத்த மேன்மையின் நிமித்தமாக உன் குடும்பத்தார் விடுவிக்கப்படலாமே இந்த கருத்தை கத்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காலம் என்கின்றது பொல்லாத காலமாக இருக்கிறது ஏதோ ரட்சிப்பை பெற்றுவிட்டோம் ஞான ஸ்நானத்தை பெற்றுவிட்டோம் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டும் ஆலயத்துக்கு போகிறோம் வருகிறோம் என்று இருக்கிறதுனாலே போதுமா தேவனோடு கூட தொடர்பு இருக்கிறதா அநேக மக்களிடத்திலே இன்றைக்கு ஜபஜீவிதம் குறைந்து விட்டது வேத வாசிப்பு குறைந்து விட்டது நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை எதுக்கெடுத்தாலும் ஆசிர்வாதத்தை தேடி போகிற ஒரு ஜனமாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் கத்தரோடு கூட ஒரு ஐக்கியப்படுகின்ற ஒரு எண்ணங்கள் இன்றைக்கு குறைவாய் காணப்படுகின்றது கத்தருடைய பிள்ளையே பிரசனின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தினுடைய முதல் பகுதியை வாசிப்பீர்களானால் தன் காலத்தை அறியாத மனுஷன் என்று சொல்லி காலம் பொல்லாததாக இருக்கிறது எசைக்கள் தீர்க்க புத்தகம் ஏழாவது அதிகாரம் ஏழாம் வசனமும் பனிரெண்டாம் வசனத்தையும் வாசித்து பார்க்கும் பொழுது தேசத்தில் குடியிருக்கிறவர்களே அந்நாளின் விடியற் காலம் வருகிறது காலம் வருகிறது அமளியின் நாள் சமீபத்தில் இருக்கிறது மலைகளில் சந்தோஷம் இல்லை என்று சொல்லி ரெண்டாயிரத்தி நான்காவது ஆண்டு தீர்க்க தரிசனமாக நான் உரைத்த கட்டத்தில் இந்த கடல் அழிவினால ஜனங்கள் அழிக்கப்படுகிற ஒரு தீர்க்க தரிசனத்தை பற்றி பேசியிருந்தேன் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையை அந்த நாள் இந்த மெசேஜை நான் கொடுத்ததை நான் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன் அந்த நாள் மிகவும் மோசமான ஒரு நாள் கத்தர் சொல்லுகிறார் அடிக்கிறவராகிய நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் எங்கள் பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது பார்க்கும் பொழுது தன் அக்கிரமத்திலே அதாவது அந்த காலம் வருகிறது அந்த நாள் கிட்டுகிறது கொள்ளுகிறவன் சந்தோஷப்படாமலும் விற்கிறவன் துக்கப்படாமலும் இருப்பானாக அதன் திரளான கொம்பின் மேல் உக்ரம் இறங்கும் என்று சொல்லப்படுகிறது எதுவும் ஒரு பொல்லாத காலத்துக்குள்ளே கடைசி காலத்துக்குள்ளே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்கின்றது இது நாள் நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் மிக வேதனைக்குரிய ஒரு காரியமாயிருக்கும் யோவான் பதினாறாவது அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விருப்பப்படுகிறேன் அவர்கள் உங்களை ஜபாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள் மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் என்று இன்னொருவன் இன்னொருவனை கொலை செய்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள வரும்பொழுது அது நான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு சார்பான கூட்டம் எழும்பும் என்கின்றது வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு தவறி போகவில்லை உலகத்தின் நிலைமைகளையும் அன்றாட செய்திகளையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே இன்றும் நீங்கள் இருக்கிறது என்ன கூடி தெய்வ சமூகத்தில் ஜபிக்க வேண்டாமா உபவாசத்து ஜபிக்க வேண்டாமா ஒன்று குறைந்தார் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இனி காலம் செல்லாத அது குறுகினபடி இந்த கடைசி காலத்தில் இருந்து கொண்டு இருக்கிற கத்தருடைய பிள்ளையே நீ மௌனமாயிராது இஸ்ரேலே ஒரு கொடிதான பஞ்சம் ஏற்பட்ட ஒரு காலத்திலே எலிசா தீர்க்கதரிசி சொன்னது போல அங்கு ஒரு பெரிய பயங்கரமான பஞ்சமும் முற்றுகையும் காணப்பட்டது அந்த கோட்டைக்குள்ளே இருந்த பொருள்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது அந்த சூழ்நிலையிலே சீரியரின் பாலையும் சூழ பாலையும் இறங்கி அங்கு பயந்து நடுங்கி கொண்டிருந்த காலத்திலே அவர்களுக்கு ஒரு நற்செய்தி காணப்படுகிறது அந்த நற்செய்தி யார் அதை செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே அங்கு ஒரு குஷ்ரோகிகள் பாளையத்தின் முன்னணியில் வந்தபோது கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியும் பொன்னியும் வஸ்திரங்களை எல்லாம் எடுத்து போய் ஒழித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள்ளே போனார்களாம் இப்படி செய்து பின்பு எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும்போது அவர்கள் ஒருவர் ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல என்னால் நற்செய்தியை அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாக இருந்து பொழுதுபடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம் மேல் சுமரும் இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி குத்ரோகியா இருந்தவர்கள் அவர்களுடைய மனசாட்சி குத்தப்பட்டு இந்த நாளிலே மௌனமாக இருக்கக்கூடாது ஜனங்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள் பசியும் பட்டினியிலே வாடிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த நாள் ஒரு நற்செய்தியை அறிவிக்கும் நாள் மௌனமாக இருக்கக்கூடாது என்று மனசாட்சி பேசப்பட்டது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைகளே எத்தனையோ மக்கள் அழிவை நோக்கி ஓடி கொண்டிருக்கிறார்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலே செய்திகளை கேள்விப்படும் பொழுது வேதனைகளும் கஷ்டமாக இருக்கிறதே ஒருவேளை உன் ஜெபத்தை கேட்டு அநேகரை ரட்சிப்பின் பாதைக்குள்ளே கொண்டு வருகிறதற்கும் அவர்களை காப்பாற்றுகிறதற்கும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குமானால் அதை ஏன் பயன்படுத்தக்கூடாது உன் மேன்மையை ஏன் நீ இழக்க வேண்டும் இந்த காலத்திலே இராதே நீயும் என்று சொல்லப்படுகிறது கத்தருடைய பிள்ளையே யோபனுடைய புஸ்தகம் பதிமூன்று பத்தொன்பதை வாசிக்கும் பொழுது நான் இருந்தால் ஜீவித்து போவேன் என்று அழிந்து போவேன் என்று மௌனத்தில் இறங்குகிறவர்கள் கர்த்தரை துதியார்கள் யார் மௌனமாய் இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக துதிக்க முடியாது சங்கீதம் நூத்தி பதினைந்து பதினேழாம் வசனம் எஸ்தர் நான்கு பதினாறை வாசிக்கும் பொழுது அவர்கள் உடனடியாக சொல்கிறார் யூதரை எல்லாம் கூடிவரை செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் சத்தாலும் சாகுகிறேன் என்ன உபவாசம் சாப்பிடாம கொள்ளாமல் இருந்து டியூட்டிக்கு போகிறதும் வர்றதுமாக இருந்தாலா அன்றைய நாட்களிலே உபவாசம் மூன்று நாள் எங்கும் போகாமல் அங்கேயே கூடி இருந்து உபவாசம் பண்ணி மௌனமாக இருந்திருப்பார்களா அல்லது என்ற நாட்களிலே உபவாசம் என்கின்ற போர்விலே எல்லா பணிகளையும் செய்து கொண்டு டியூட்டிக்கும் போய்விட்டு திரும்பி வந்து இன்னைக்கு உபவாசம் என்று சொல்லிக் கொள்ளுகிறதா தெய்வ சமூகத்திலே உட்கார்ந்து இருக்கிறான் அதுபோல நாமும் உட்கார்ந்து ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜபத்தை கேட்டு அழிகிற மக்களை மீட்டெடுக்கக்கூடியவராய் நம்முடைய தேவன் இறங்குவா இங்கு செப்பனையாவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்கிறது அந்த நாள் உக்கரத்தின் நாள் அது இக்கட்டும் இடுக்குமான நாள் அது அழிவும் பால் கடிப்புமான நாள் அது இருளும் அந்தகாரமான நாள் அது மப்பும் அந்தாரமான நாள் ஒரு கொடிதான நாள் வர இருக்கிறது எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே சங்கீதக்காரன் சொல்கிறான் முப்பத்தைந்து பதினேழு என் ஆத்துமாவை அழிவுக்கு தப்புவிக்கும்படி எப்படி ஆகிலும் அதிலிருந்து நான் தப்பி போக வேண்டும் இல்லை என்றால் யூதர் அத்தனை பேரும் அழிந்து போயிருப்பார்கள் அந்த நாளிலே அறிவுரையை கேட்டார் எஸ்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன் சிறிய தகப்பனார் இடத்தில் வளர்ந்த போதும் சரி அவளுக்கு மேன்மை கிடைத்த பிறகும் கூட அவள் எப்பொழுதுமே சொற்படி கேட்டு நடந்தாள் என்று சொல்லி வேதமும் எஸ்தர் ரெண்டு இருபதாவது வசனம் தெளிவாக சொல்லுகிறது சில வேலைகளில் நமக்கு மேன்மை கிடைத்தால் பெரியவர்களுடைய ஆலோசனையை தள்ளுவோம் வளர்ந்து விட்டோம் என்றால் ஊழியக்காரருடைய வார்த்தைகளை அற்பமாக எண்ணுவோம் இப்படிப்பட்ட நிலைமைகள் கத்தருடைய பிள்ளைகளே உங்களிடத்தில் இருக்கக்கூடாது என்னதான் மேன்மை இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் அந்த சூழ்நிலையில் நீங்கள் மாத்திரமல்ல குடும்பம் அழிந்ததாம் அதுதான் உபாகமும் ஆறாத அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது பார்வனையும் அவனுடைய குடும்பத்தார் அனைத்தின் மேலும் கொடிதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவன் விளங்க பண்ணினார் என்று சொல்லி அது அல்லாதபடிக்கு ஒரு அழிவு எந்த நேரத்தில் எப்பொழுது வரும் என்று தெரியாது ஒரு மனிதன் சைலண்டாக இருக்கிறான் என்று சொன்னால் ஏதோ சதி திட்டம் தீட்டுகிறான் என்று நினைத்து பாருங்கள் அல்லது நீங்கள் அமைதலோடு கூட இருப்பீர்களானால் உங்களுக்கு பின்னாக ஏதோ ஒரு காரியம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்று சொல்லி விலங்க சொல்கிறோமானால் புரிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளை வீட்டில் வளர்க்கிற தாய்மார்களுக்கும் தகப்பனுக்கும் தெரியும் என்ன குழந்த அமைதியாக இருக்கிற சத்தம் போடலை ஒன்றும் பண்ணல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தோம்னா அவை அதாவது ஒரு திருடுவலை பண்ணி நின்று சொல்லுவாங்க எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே இந்த மௌனம் என்கின்றதும் அந்த கேப் கிடைக்குதே ரோடு தொடர்பில்லாத அந்த நேரத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்டு சாத்தான் உள்ளே நுழைய வருவானே எனவே வரப்போகிற காலம் மிகவும் சோதனையான காலம் என்கின்றது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று பத்து சொல்லுகிறது பத்தாவது அதிகாரம் ஆறாம் ஆசனம் சொல்கிறது இனி காலம் செல்லாது என்று சொல்லி எனவே ஏற்கனவே உங்களுக்கு நினைப்பூட்டின இந்த யோவான் பதினாறாவது அதிகாரம் இரண்டாம் ஆசனத்தை நினைப்பூட்டுகிறேன் கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு காலம் வரும் என்கின்றதை கேட்டு அறிந்திருக்கிறீர்கள் வேதத்தில் சொல்லப்படுகிற அந்த கால கட்டத்துக்குள்ளே இருக்கிறோம் எனவே என கருமையான கத்தருடைய பிள்ளையை யாருக்கு தெரியும் அந்த ராஜ மேன்மை ஒன்று பேர் இரண்டாவது அதிகாரம் இங்கு ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ராஜ மேன்மை நீங்களோ அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் எனவே என கருமையான கத்தருடைய பிள்ளைய அது மாத்திரமல்ல ரெண்டு தோனிக்கார் ரெண்டாவது அதிகாரம் பதினாலாம் வசனம் நீங்கள் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினால அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்து இருக்கிறார் கிறிஸ்துவின் மகிமையை அடைகிறது மேன்மையை அடைகிறதுக்கு யாரை தேவன் அழைத்திருக்கிறார் யாரை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவர்களை மேன்மைப்படுத்துகிறதுக்கு தேவன் சித்தம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே என கருமையான கத்தருடைய பிள்ளை தேவனோடு கூடிய ஒரு தொடர்பு முப்பது நாள் விடுபட்டது என்று சொன்ன உடனே வழிநடத்தி வந்த மொரதக அந்த தகப்பன் ஆவிக்குரிய தகப்பனாக இந்த நாட்களிலே ஊழியர்களை நாம் எடுத்துக்கொள்வோம் ஆனால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு கேப் ஏற்படுமானால் அந்த கேப்பில் உள்ளே நுழையக்கூடிய சத்ருவாகி அப்பிசாசான்வன் பக்க வாட்டில நுழைவான் யாருக்கு தெரியும் அந்த மேன்மை கழுதியை தேடிக்கொண்டு போனான் தளவாடங்களுக்குள்ளே மறைந்து கொண்டான் அவனை அல்லவா தேவன் ராஜா வாக்கினான் இஸ்ரோவலியில் முதல் ராஜா என்கின்ற பெயரை சவுல் பெற்றிருந்தான் அல்லவா ஒன்று சாமிகள் ஒன்பதாவது அதிகாரம் ரெண்டிலிருந்து நான்கு பத்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தெரியும் அல்லவா சங்கீதம் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஓராது வசனம் கரவளாடுகளின் பின்னாக தெரிந்தவன் அல்லவா தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு தூக்கிட்டு போனவன் தானே அப்படிப்பட்டவனை ஆண்டவர் தூக்கினை உயர்த்தினார் அல்லவா எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையை உன்னை எந்த நோக்கத்துக்காக எந்த காரியத்துக்காக தெரிந்தெடுத்தாரோ அந்த காரியம் நிறைவேற்றப்படுகிறதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள் அது மாத்திரமல்ல எலியாவினுடைய ஸ்தானத்திலே எலிசாவை தெய்வன் தெரிந்தெடுத்தார் அல்லவா அவனுக்கு கிடைத்த மேன்மையை போதுமாண்டவரே நான் சாகிறேன் வேறு ஒருவரை பார்த்து கொள்ளும் என்று சொன்ன உடனே தானே எலிசாவை அவன் ஸ்தானத்திலே அங்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட அவன் ஒரு பெரிய வல்லமையான திருக்கதர்சியாக மாறினான் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே நம்முடைய கையிலே வேதாகமும் இருக்கிறது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்கிற பழமொழியின்படியாக வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அரியதொரு வார்த்தைகள் என் நாட்களிலே நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படி மேன்மை அடைந்தவர்களும் உண்டாயிற்றே இதை பேசி கொண்டிருக்கிற எனக்கும் அந்த மேன்மையை எங்கோ பிறந்து வளர்ந்த என்னை வேதம் தெரியாத என்னை ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளாது இருந்த என்னை தேவன் தெரிந்தெடுத்து இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து அநேகருக்கு போதிக்கக்கூடிய ஒரு போதகனாயும் அநேகருடைய பொல்லாத பிசாசின் பிடியில் இருக்கக்கூடிய மக்களை விடுவிப்பதற்காகவும் வியாதிகளை குணப்படுத்துகிறதற்காகவும் தீர்க்கமாய் தீர்க்கதர்சனம் உரைக்கிறதற்கும் உலகத்தை குறித்து நாட்டை குறித்து பேசுகிறதற்கும் இந்த நாளிலே என்னை தெரிந்தெடுத்து தேவன் வழிநடத்தி வருகிறாரே நான் மௌனமாக இருந்தால் எப்படி மௌனமாக இருக்கக்கூடாது என் தேவனோடு கூட தொடர்பு கொஞ்சம் கேப் கிடைக்கக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி ஃபோனும் என்னுடைய பர்சனல் ப்ளேயரும் கடிதங்களும் ஒரு நாளைக்கு ஐம்பது அறுபது முறை இயேசுவே 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 என்று கூப்பிட்டு கொண்டு வருகிறேன் என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு கொஞ்ச நேரம் ஃபோன் கால் வரவில்லை என்றாலும் இதோ கடித தொடர்பு ஏற்படவில்லை என்று சொன்னாலும் தலையை பீத்து கொள்ள வேண்டியதாக என் தேவனோடு நான் பேச முடியாமல் போய்விட்டதே என்று எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையை யாருக்கு தெரியும் உனக்கும் கூட அந்த மேன்மை கிடைத்திருக்குது உன்னையும் தேவனை அழைக்க சித்தம் கொண்டு இருக்கிறார் உன்னை நீ ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபம் பண்ணு உனக்கும் உன் தேவனுக்கும் இருக்கிற தொடர்பை எந்த பொழுதும் விடாத அதை தான் நீங்கள் ஐக்கியப்படுத்தி கொள்ள முடியும் எனவே ஜப ஜீவிதம் அவசியம் உபவாசம் அவசியம் ஜெபியங்கள் அழிந்து போகிற நாட்டுக்காக உலகத்துக்காக மக்களுக்காக ஆத்மாக்களுக்காக ஜபிக்க பிரயாசப்படுங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம் நல்ல தேவனாகிய கத்தாவே உம நன்றியோடு சோதரிக்கிறேன் எப்பொழுதும் கிருபாகரன் என்று சொல்லுகிற பெயர் என் கண்களுக்கு முன்பாக வருகிறது நீ எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் உன்னை அழைத்த மேன்மையை விட்டுவிட்டு நீ பின்வாங்கி போயிருக்கிறாய் திரும்ப நான் வர என்று விரும்புகிறாய் கட்டாயம் உன்னை திரும்ப கொண்டு வருவார் நான் ஒரு ஊழியக்காரராய் இருக்கிறேன் உழை இருந்தேன் ஆனால் உலக பழக்க வழக்கங்களினாலே பாவ வாழ்வினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை மீட்டெடுக்க முடியவில்லையே என்று அங்கலாய்க்கிற உன் சத்தத்தை தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அமேன் மறுபடியும் புதுப்பிப்பார் சிம்சோனுடைய முடி வளர உடனே அவனுக்கு ஒரு புது பலன் உண்டானது போல உனக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது கத்தன் நிச்சயமாக உன்னை இருக்கிறார் அருமையான சகோதரர் ஸ்டான்லி என்ற ஒரு வாலிப சகோதரனுக்கு கத்தரை குறித்ததான பாரம் இருக்கிறது ஜெபித்து வருகிறாய் மிகவும் சந்தோஷமான காரியம் இந்த சத்தத்தை நீ கேட்பாயானால் இன்னும் ஆண்டு நெருங்கு உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறதற்கு விருப்பம் கொண்டிருக்கிறார் அந்த மனிதன் இங்கு சவுத் பகுதியிலே நீ இருக்கிறாய் உன்னை கத்தர் நிச்சயமாக இருக்கிறார் அந்த தேவ ஆவியானவர் உன்னை தேர்ந்தெடுத்த நோக்கம் நிறைவேற்றப்படுத்தும் வாலிப சகோதரியே சகோதரியே ஏதோ என்னை மறந்தால் என்று 전철로 그래. உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட மாற்றத்தை தேவன் கொண்டு வருவார் நாங்கள் ஊழியம் செய்து வருகிறோம் ஆனால் கஷ்டமான ஒரு ஜீவிதம் நிந்தைகள் அவமானங்கள் இல்லை இல்லை இக்காலத்து பாடுகள் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல ரெண்டு சகோதரிகள் தன்னை அர்ப்பணம் செய்துவிட்டு திருமணம் ஆகாதபடிக்கு தேவனுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற உன் சத்தத்தை தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் நிச்சயமாக பதில் உண்டு கவனிப்பாயாக கத்த

உம்முடைய வல்லமையின் ஆலயங்களை நிரப்பி பலப்படுத்த வேணுமா கத்திரங்களா அன்பானவர்களே இப்பொழுதும் நீங்கள் கேட்ட இந்த செய்தியானது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் கத்தருக்குள் நம்புகிறோம் நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய விலாசம் ரெவரன் டாக்டர் விக்டர் விமல் சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி நம்பர் நைன்டி செவன் சர்ச் ஸ்ட்ரீட் கோவிந்த்ராஜ் நகர் பாகாயம் வெல்லூர் சிக்ஸ் த்ரீ டூ ஜீரோ ஜீரோ டூ எங்களுடைய தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் டபுள் டூ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் நைன் எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஃபோர் சிக்ஸ் டபுள் ஒன் நைன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக ஆமேன்